அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நான் ஜும்மா தொழுது விட்டு போகும் நோக்கத்தோடு தான் வந்திருந்தேன். பேசுவதற்கு நினைத்து வரவில்லை. இருந்தாலும் என்னை கதிரையிலே உட்கார்ந்து கொஞ்சம் பேசுமாறு பேசிமாம் அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் சொற்ப நேரம் ஒரு சில கருத்துக்களை தரலாம்னு விரும்புகிறேன். இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே அதிகமாக ஞானம் பேசப்படுவது இந்த பள்ளியில் மாத்திரம்தான். வேற எங்குமே ஞானம் பேச மாட்டார்கள். பஹாபிசம் பேசக்கூடிய பள்ளி வாயில்கள் நிறைய இருக்கின்றன. லாகிரான வெளிப்படையான விஷயங்களை பேசப்படக்கூடிய பள்ளி வாயில் நிறைய இருக்கின்றன. தத்துவம் பேசப்படக்கூடிய ஒரே ஒரு பள்ளி வாயில் இது மாத்திரமே. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு தத்துவத்திற்கு நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தும் வாங்க முடியாது. அப்படியான தத்துவம். ஆனால் அதை கேட்பதற்கு கூட இன்று ஆட்கள் இல்லை என்றால், அதற்கு மக்கள் ஆதரவு தரவில்லை என்றால், உண்மையிலேயே கண்ணால் அளக்கூடிய விஷயம் அல்ல இது, கல்பால் அளக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் பட்டணி பசி கிடந்து கண்ணீர் வடித்து ரசூலுல்லாஹிடத்திலே கல்விகளை கற்றிருக்கின்றார்கள். கல்வி கற்பதற்காக, கல்வி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பல மாதங்கள் நடந்து சென்று கல்வியை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ் யாரோ ஒருவரிடத்திலே இருக்கிறது ஆதாரபூர்வமாக என்றறிந்து எவ்வளவு தூரம் என்று பார்த்தார்கள்.
மூன்று மாதம் ஒட்டகையிலே பிரயாணம் செய்ய வேண்டும். அந்த ஒரு ஹதீஸை பெறுவதற்கு நாங்கள் போவோமா? மூன்று மாதம் இப்போதாவது பரவாயில்லை, வாகனங்களிலே போக முடியும். இமாம் புகாரியுடைய காலத்திலே ஒட்டகை, கழுதை, குதிரை போன்ற வாகனங்கள் தான் இருந்தன. அந்த வாகனத்தில் மூன்று மாதங்கள் போவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் ஒரு ஹதீஸை பெறுவதற்கு. கஷ்டப்பட்டு போனாங்க இமாம் புகாரி. அந்த மனிதனுடைய வீட்டை அடைந்தாங்க. அந்த மனிதன் மகரிபு நேரம் ஆடு வளர்க்கிற மனுஷன், ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஹதீஸ்களை பெற்ற ஒரு சஹாபி, வறுமையின் காரணமாக பல் பல ஆடுகளை வளர்த்து அதனால் கிடைக்கின்ற வருவாயை கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சஹாபி, ஆடுகளை காலைக்குள் அடைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம்தான் இவர்கள் போனார்கள். ஆடுகளை காலைக்குள் அடைப்பதாயிருந்தால் மிக இலகுவாக அடைத்து விட முடியாது. சில ஆடுகள் ஏறாமதிக்கும், சில ஆடுகள் அங்கால் ஓடித்தெரியும். கஷ்டப்பட்டுத்தான் அந்த ஆடுகளை காலைக்குள்ளே ஏற்ற வேண்டும், அடைக்க வேண்டும். அதனால் அந்த மனிதன் ஒரு தந்திரம் ஒன்று செய்தார். அந்த ஆடுகளுக்கு இலகுலைகளை காட்டினால் ஆடு சாப்பிடக்கூடிய மாதிரி உள்ள இலகுலைகளை சாப்பிட்டா காட்டினால் ஆடுகள் வரும், திடீரென்று காலைக்குள் அடைத்து விடலாம், அது லேசாக இருக்கும் என்பதற்காக பிளாஸ்டிக் இலைகள். உண்மையிலே ஆடு சாப்பிடக்கூடிய இலை அல்ல, பிளாஸ்டிக் இலைகள். ஆடு என்னென்னைக்கும் உண்மையான இலை, உண்மையான சாப்பாடு என்று நினைத்து ஆடுகள் வரும். வரும்போது ஆட்டை பிடிச்சி உள்ளுக்கே ஏற்றி விட்டா சரி என்பதற்காக, அந்த ஆடுகளை ஏமாற்றுவதற்காக பிளாஸ்டிக் இலைகளை காட்டி ஆடுகளை கூப்பிட்டார் காலைக்குள்ள ஏற்றுவதற்கு. இதை கண்ட இமாம் புகாரி அவர்கள், இவரிடத்தில் ஹதீஸ் எடுக்க முடியாது, இவர் ஏமாற்றுக்காரன். ஆட்டை ஏமாற்றுகிறவன் மனிதனையும் ஏமாற்றலாம். இவரிடமிருந்து எடுக்கக்கூடிய ஹதீஸ் சரியானதாக இருக்காது, ஆதாரபூர்வமானதாக இருக்காது என்று மூன்று மாதங்கள் கஷ்டப்பட்டு பயணித்த இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸை எடுக்காமல் வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். கல்விக்காக அப்படி அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்றால், இன்று கல்வியை நாங்கள் ஒவ்வொன்றாக தெரியவில்லை, சொரிந்து கொண்டிருக்கின்றோம், கொட்டி கொண்டிருக்கின்றோம். அதிலேயும் ஆத்மீக கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை கூட மக்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே மனை வேதனையான செய்திதான். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்றால், நான் எடுத்தது இமாமுடைய கதையைத்தான் சொல்ல நினைத்தேன். அதை சொன்னால் நேரம் நின்றுவிடும், அதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். இன்று சீனாவிலே, சைனாவிலே நோய் பரவி, காய்ச்சல் பரவி. என்ன நோய்? கொரோனாவா? கொரோனா வைரஸ் பரவி லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலை செய்தி, 54 மில்லியன் மக்கள் வீட்டிலே அடைபட்டு கிடக்கின்றார்கள். இன்றைய காலை செய்தி 54 மில்லியன் என்றால் எத்தனை மக்கள்? 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். 54 மில்லியனுக்கு எத்தனை லட்சம்? என்ன ஆளுக்கு என்ற கணக்கு தெரியாதா? 10 லட்சம் 1 மில்லியன். 54 மில்லியன் என்றால் எத்தனை லட்சம் மக்கள்? 540. சரிதானா? என்னையா நான் நீங்க சொல்றீங்க, நம்பி சொல்றேன். 540 லட்சம் மக்கள் வெளியிலே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ மாகாணத்திலே இந்த மக்கள் கிடையவே கிடையாது, அழிந்து போய்விட்டார்கள். சீனா மறைக்கிறது, நாட்டிலே நடக்கின்ற விஷயங்களை சீனா மறைக்கிறது. இன்று உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே கருத்து சொல்கின்றார்கள். அதாவது சீன அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு அச்சூழியம் செய்து, அநீதி செய்து,
அவர்களை தொல்லைப்படுத்தின காரணத்தினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இதை பெரும் சோதனையாக கொடுத்திருக்கிறான் என்று உலக நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இணையதளங்களிலே அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தின சமூகத்துக்கு அத்தூழியம் செய்த, அநீதி செய்த, பொய் சொன்ன, களவு செய்த, கொலை செய்த மக்களுக்கு பல்வேறு சோதனைகளை ஏற்படுத்தினான். கல் மழையை இறக்கினான், கல்லால் மழை பெய்தது. நீங்கள் நினைக்க வேண்டாம், கல் மழை என்றால் மழை துளி போன்ற கல்லுகள் விழுந்தன என்று நினைக்க வேண்டாம். நானும் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். அந்த இடத்திற்கு நான் போய் பார்த்தேன். ஜோர்தானுக்கும் இராக்குக்கும் இடையிலே தான் கல்மழை பெய்த இடம் உண்டு. அந்த இடத்திலே நான் டெக்ஸியிலே போயிருந்தேன். என்னுடன் ரெண்டு பேர் வந்திருந்தார்கள். டிரைவரிடம் சொன்னேன், இது கல்மழை பெய்த இடம் என்று போட் போட்டிருக்கின்றார்கள், கொஞ்சம் நிறுத்து இறங்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இறங்க வேண்டாம், இது சோதனைக்குரிய இடம், இங்கே சுணங்க கூடாது என்று சொன்னான் டிரைவர். பரவாயில்லை, நாங்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும், நிறுத்தி என்று சொன்னபடியோ நிறுத்தினான். மூன்று பேரும் நாங்கள் இறங்கினோம். என்னுடன் வந்த இருவர், அவர்களில் ஒருவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மற்றவர் ஹுசைன் ஹாஜியார். அவர்கள் கூட பயந்து கதவை திறந்து வைத்து வாகனத்தில் இருந்தவாறே பார்த்தார்கள். நான் இறங்கி சென்றேன், கல்லிலே ஏறி நின்றேன். ஒரு கல்லையாவது எடுப்போம் என்று பார்த்தேன், கல்லை எடுக்க வேண்டாம் என்று அவன் தடை பண்ணிவிட்டான். எப்படி கல் தெரியுமா? மழை துளி போன்ற கல் அல்ல, நான் நினைத்த மாதிரி அல்ல, ஒரு யானையுடைய அளவுக்குள்ள கல்லும் மழையாக பதிப்பட்டிருக்கிறது. அப்படியான கற்கள் வீட்டில் விழுந்தா எப்படி இருக்கும், மனிதனில் விழுந்தா எப்படி இருக்கும், நசிஞ்சி நாசமாயி போய் விடுவான். அப்படி ஒரு சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. முந்தின சமூகம், முந்தின நபிமாருடைய சமூகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் செய்த அட்டகாசம், அட்டோடியத்தின் காரணமாக. அதேபோல் தவளை மழை பெய்திருக்கிறது ஒரு சமூகத்துக்கு. மழை தண்ணி போல் தவளைகளாக விழுந்து வீடுகளும் நிரம்பி, பாதைகளும் நிரம்பி, போக வழி இல்லாமல் எத்தனையோ பேர் பட்டணியிலே செத்து மடிந்தார்கள். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபஅ லயாலின் வ ஸமானியத் அய்யாமின் ஹுசூமன் ஃபத்ரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் மஅஜாஸு நஹ்லின் ஹாபியா வ ஹல் தரா லஹும் மின் பாக்கியா. எப்படி கேக்குறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு ஆள் மிஞ்சிருக்காடா உங்கள? வ ஹல் தரா லஹும் மின் பாக்கியா, ஒருவன் மிஞ்சிருக்கிறீங்களா இந்த ஊர்ல? அடித்துக் கொன்றே அத்தனை பேரையும் என்று பெரும் கௌரவமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் சூறாவளி அடித்தது. தொடர்ந்து வீடுகள் எல்லாம் அழிந்தன, கால்நடைகள் எல்லாம் அழிந்தன, மனிதர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட பனைமரங்கள் போல் கிடந்தார்கள் மக்கள் எல்லாம். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்திருக்கிறான். பேன் மழை பெய்து ஒரு சோதனை நடந்திருக்கிறது ஒரு சமூகத்துக்கு. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான வேதனைகளை கொண்டும் ஒவ்வொரு சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான், அழித்தான். எங்களையும் அழிக்க மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதமும் கிடையாது. அதேபோல் சைனா அரசாங்கம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சீனர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். சீனர்களாகத்தான் இருக்க வேண்டும். சீனர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ அந்த மார்க்கத்தையே இவர்களும் முஸ்லீம்களும் பின்பற்ற வேண்டும். சீனர்கள் எவ்வாறு உடுக்கிறார்களோ அவ்வாறு இந்த முஸ்லீம்களும் உடுக்க வேண்டும். சீனர்கள் பாம்பு சாப்பிட்டால் முஸ்லீம்களும் பாம்பு சாப்பிட வேண்டும். சீனர்கள் பன்றி சாப்பிட்டால் முஸ்லீம்களும் பன்றி சாப்பிட வேண்டும். சீனர்கள் எவ்வாறெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்கள் அவ்வாறே முஸ்லீம்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அரசாங்கம் என்ன செய்தான், அங்கே கொண்டு வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாங்க முடியாமல் போய்விட்டது.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல ரொம்ப ரோஷக்காரன், சாதாரணமான ரோஷக்காரன் அல்ல, ரொம்ப ரோஷக்காரன் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அகையர் என்ற சொல் வந்திருக்கின்றது. அகையர் என்ற சொல்லுக்கு ரொம்ப ரோஷக்காரன் என்ற அர்த்தம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆல ஒரு கோபப்பார்வையை கொண்டு ஒரு சமூகத்தையே அழிக்க வல்லமை உள்ளவன் என்று அழித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், சீனாவிலே அழித்துக் கொண்டிருக்கின்றான். அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டதற்கு வரலாறு இல்லை. சீனாவிலே எல்லாம் சீனர்கள், காபிர்கள், முஸ்லிக்கீன்கள், விக்கிரக வணக்கம் உள்ளவர்கள் தான் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு 10 லட்சம் மக்களை ஒரு சிறையிலே போட்டு அவர்கள் மூச்சு போகக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுக்கு இருக்கிறது. மற்றும்படி கொடுமை என்றால் தாங்க முடியாத கொடுமை செய்து கொண்டிருக்கின்றது இன்று சீன அரசாங்கம். அல்லாஹு தஆலா அவருடைய படைப்பு, அவன் படைச்ச மக்கள் பொறுக்க முடியாமல் போகும்போது அழி என்று சொல்ல தேவையில்லை. கோபப்பார்வையால் பார்த்தான் என்றால் போதும், அனைத்துமே தவிடுபடியாகும், அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். அப்படியான ஒரு நிலைமை இன்று சைனாவிலே, சீனாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் அத்தூழியத்தினால் ஏற்படுகின்றது. எந்த நாட்டிலாவது, இந்த நாட்டை நான் சொல்லவில்லை, எந்த நாட்டிலாவது அந்த நாட்டின் அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்தால், முஸ்லீம்களுக்கு அட்டூழியம் செய்தால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். இன்ன தீன அந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். ஆகவே முஸ்லிம்களுக்கு எந்த நாட்டில் அட்டூழியம் செய்யப்படுகின்றதோ அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். இதே போல் ஒரு சோதனை இன்னும் சமீபத்திலே மியன்மாருக்கும் வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன், மியன்மாரிலே முஸ்லீம்கள் குழி தோண்டி பெட்ரோல் ஊற்றி நெருப்பினால் எரிக்கப்பட்ட சரித்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கண்ணாலும் பார்த்திருப்பீர்கள். இப்படியான அநீதி அத்தூழியம் எந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு நடக்கின்றதோ அந்த நாடு அழியும், அதிலே சந்தேகமே கிடையாது. இந்த நாடாக இருந்தாலும் சரிதான், இந்த இலங்கை நாடாக இருந்தாலும் சரிதான், பௌத்த நாடாக இருந்தாலும் சரிதான், மற்ற மதத்தினர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இந்துக்களுக்கு, பௌத்தர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் அவரவருக்குரிய உரிமைகளை கொடுத்து அவரவருடைய வழிபாட்டு தலங்களிலே அவர்களை வழிபாடு செய்ய விட வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். சீனாவிலே நோன்பு பிடிக்க தடை, பள்ளிவாசல்களிலே தொழுவதற்கு தடை, பர்தா போட்டு செல்வதற்கு தடை. இப்படியான ஹலாலான உணவன்று பிரித்து வேறுபடுத்தி சாப்பிடுவது தடை, எதையும் சாப்பிடலாம். இப்படியான அத்தூழியங்கள் நடக்கும் போது அல்லாஹ்வால் தாங்க முடியுமா, கிழித்தறிந்து விடுவான். இன் அல்லாஹ் அல்அஃயர், ரொம்ப ரோஷக்காரன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியால் போய்க் கொண்டிருந்தார்கள். ஒரு மலை வந்தது, மலையில் ஏறி பார்ப்போம் என்று யோசித்து ஏறினார்கள். அங்கே ஒருவர் படுத்திருக்கிறார் மலையிலே. அவருடைய தலை பக்கம் எது, கால் பக்கம் எது என்று புரிய முடியாமல் இருந்தது. தேன் பூச்சி அவரை மொச்சி சூழ்ந்து கொண்டிருந்தது. என்ன புதுமை, யார் இறைவா, இவர் யார், இவரிலே இந்த தேன் பூச்சிகள் இவ்வாறு மலை போன்று குவிந்திருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அல்லாஹ் ஈங்கஹீரி நஸ்தமத் சீரோ சகர் நீக்கும் அதிஜான் நம் தமத். அவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து அந்த திக்ர் அவருடைய உடலெல்லாம் பரவி உடலில் ஏற்பட்ட இனிமை, தேனை விட இனிமை ஏற்பட்ட காரணத்தினால் தேன் பூச்சிகள் வந்து தேன் குடித்து சுவைத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை வந்தது. அந்த வழியால் அந்த மனிதன் வந்த போது கொள்ளையர்கள் கொள்ளையடித்து, ஒரு சாலிஹான மனிதர், நல்ல மனிதர், சாமான்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவரை மலையிலே கொண்டு போய் முளையடித்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதன் முளையடிக்கப்பட்டு 70 வருடங்களாக அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலேயே இருந்து கொண்டிருந்தார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு பறவையை அனுப்பி அவருக்கு உணவுகளை கொடுத்து கொண்டிருந்தான். அதை சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஒரு நபி வருவார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் வாசித்திருந்தார், படித்திருந்தார். இவர் போனவுடன் அவர் கேட்கிறார், நீங்கள் யார் என்று? நான் தான் மூசா. மூசாவா? மூசா என்று ஒரு நபி வருவார் என்று நான் அறிந்திருந்தேனே, அந்த மூசாவா நீங்கள்? ஆம், அந்த மூசா தான் நான் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியா, எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப காலமாக ஆசை, அந்த மூசா வருகின்ற காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் அந்த மூசாவுடைய கையால் ஒரு கிண்ணத்திலே தண்ணீர் வாங்கி குடிப்பேன் என்ற ஒரு ஆசை இருந்ததே. வந்துவிட்டீர்கள், எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார். மலையிலே நின்ற மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழே உறங்கி வந்து தண்ணீரை எடுத்து மேலே போகின்றார்கள், அவரை காணவில்லை. திரும்பி பார்க்கின்றார்கள், கிழித்து எறியப்பட்டு கிடக்கின்றான். அவன் துண்டு துண்டாக கிழித்து எறியப்பட்டு கிடக்கின்றான். அப்போது அல்லாஹு தஆலா இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய நியாயம் என்ன? ஏன் இவனை கிழித்தறிந்தாய்? தேன் பூச்சிக்கள் அவனுடைய உடலிலே தேன் குடிக்கின்ற அளவுக்கு அவன் திக்ர் செய்து கொண்டிருந்த பெரிய தரஜாவை பெற்றிருந்தானே, ஏன் நீ இப்படி செய்தாய்? அல்லாஹ்விடமிருந்து சத்தம் வந்ததாம், நான் ரொம்ப ரோசக்காரன், 70 ஆண்டுகளாக ஒரு பறவையின் மூலம் அவனுக்கு உணவு கொடுத்து நான் வளர்த்து வந்தேன். அவனை உன்னை கண்டதும் என்னை மறந்து உன்னிடத்திலே உதவி கேட்டான். அவர் கேட்கக்கூடாது, அதனால் வசீலா கூடாது என்ற கருத்தல்ல, அவ்வளியாக்களிடத்திலே உதவி தேடக்கூடாது என்பது கருத்தல்ல. மிச்சம் நெருங்கி இருந்தால், துர்பியத்துடைய மக்காமிலே இருந்தால், நெருக்கமான கட்டத்திலே இருந்தால், அந்த நேரத்தில் அவனிடத்திலாம் உதவி தேட வேண்டும், மற்றவர்களிடத்திலே உதவி தேட முடியாது. ஒரு மனைவி தனக்கு உதவி வேண்டும் என்றால் கணவனிடத்தில்தான் சொல்லலாம், வேறு யாரிடத்திலையும் சொல்ல முடியாது. சொல்லி வாங்கி அவள் உடுத்தால் கணவனால் அதை தாங்க முடியாது. அது குர்பியத்துடைய மகாம். ஒரு ஏழை யாரிடத்திலும் சொல்லி ஒரு உடுப்பு வாங்கி உடுக்கலாம், அதுல பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுக்கு தூரப்பட்டவன் அவ்வாறு செய்யலாம். அல்லாஹ்வுடன் நெருங்கி ஐக்கியமாக இருந்த ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இன்னொரு இடத்திலே கேட்டால் அல்லாஹ்வா பார்த்து கொண்டு முடிக்க முடியாது, நாசமாக்கி விடுவான். அந்த இடம்தான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டது. ஆகையினால் அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சோதனைகள் எங்களுக்கு வந்தனகாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின், நமது ஊரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின், நேர்மை நியாயம் இருக்க வேண்டும். அத்தூழியம் யாரும் செய்யக்கூடாது. நான் நேற்றோ முன்னதால் கேள்விப்பட்டேன், யாரோ ஒருவர், பேர் தெரியாது, யாரோ ஒருவர் ஒரு பள்ளி வாயிலுக்கோ ஒரு மதரசாவுக்கோ ஒருவரால் எழுதி கொடுக்கப்பட்ட காணியை 40-50 வருஷங்களுக்கு மேலாக தானே வைத்துக் கொண்டு பள்ளிக்கும் கொடுக்காமல் மதரசாவுக்கும் கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டு அதனால் கிடைக்கிற வருவாயை எடுத்து வாழ்ந்திருக்கிறார் என்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது. அந்த காணிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறான் பாருங்கள். ஒருவன் அந்த காணியை பள்ளி வாயிலுக்கு அல்லது மதரசாவுக்கு எழுதி கொடுத்த நேரத்தில் அதில் கையெழுத்து சாட்சி போட்டவர்கள் என்னுடைய தகப்பனார் அப்துல் ஜவாத் ஆலிம் வலி உமா. இன்றைக்கு அந்த உறுதியிலே அவருடைய கையெழுத்து இருப்பதாக அந்த கையெழுத்தை பார்த்தவன் தான் என்னிடத்திலே வந்து சொன்னான். பார்த்தீங்களா, 40 வருடத்துக்கும் மேலாக என்னுடைய தகப்பனார் மௌத்தாகி 40 வருடத்துக்கும் மேலாகிவிட்டது. அவர்கள் கையெடுத்து போடுவதா இருந்தால் ஹயாத்தோடு தானே போட்டிருப்பார்கள், ஹயாத்தாக இந்த காலத்தில் கைப்பட்டு போட்டிருப்பார்கள். அப்படியானால் 40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், இவன் 40 வருடமாக அந்த காணியை உரியவர்களுக்கு கொடுக்காமல் தானே வைத்து வருடாவருடம் குத்துகையை வாங்கி சாப்பிட்டிருக்கின்றான் என்றால், அதுவும் ஒரு ஹாஜி என்றால், அதிலும் ஒரு பிரமுகர் என்றால், அல்லாஹ்வாலே பொறுக்க முடியுமா?
இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றானா? இல்லை. இந்த ஊரிலே ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயம். பணக்காரன் பொன் குடிக்கிறான், ஒரு பெண்ணிடத்திலே போறான், கட்டப்படுகிறான், மக்களால் சூழ்ந்து பிடிக்கப்படுகிறான். ஒரு நியாயமும் இல்லை. அவன் அடுத்த மாதம் ஒரு பள்ளி வாயிலுக்கு தலைவராக இருக்கிறான். ஒரு ஏழை ஒரு அநியாயம் அல்லது ஒரு தவறு செய்தால் அவன் தண்டிக்கப்படுகிறான். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான், கடுமையாக கடுமையான முறையிலே தண்டிப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸோ என்னமோ தெரியல, ஹதீஸ் என்று சிலர் சொல்கிறார்கள், ஹதீஸ் இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். சிலர் அலி இப்னு அபி தாலிபுடைய பேச்சு என்று சொல்கிறார்கள், சிலர் வேற ஒரு தத்துவ ஞானியுடைய பேச்சு என்று சொல்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சீனா சென்றேனும் ஞானம் தேடு, சீனம் சென்றேனும் ஞானம் தேடு, சீனா சென்றாயினும் கல்வியை தேடு என்று ஒரு தத்துவம் உண்டு. அதாவது சீனாவுக்கு சென்றேனும் கல்வி அங்கே இருந்தால் எடுங்கள். இப்போது எங்களுக்கு விளங்குகிறது, உத்துலபுல் இல்ம உலவு பிஸ்ஸீன் என்றால் உலவு குந்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் கல்வியை எங்கே சென்றாவது தேடுங்கள் என்பது அவருடைய அர்த்தம். அல்லது உத்துலபுல் இல்ம உலவு கானல் இல்மு பிஸ்ஸீன், சீனாவில் கல்வி இருந்தாலும் அங்கு இப்படியான பிரச்சனைகள் நடந்தாலும் கல்வி அங்கே இருக்கிறதா? அதையெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த காய்ச்சலை எல்லாம் பார்க்க வேண்டாம், கல்விக்காக அந்த நாட்டுக்கு போய் கல்வியை எடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஒரு தத்துவ ஞானி என்று வைத்துக் கொள்வோம். அப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி. எனவே நாங்கள் சீனாவிலே இப்படி வந்துவிட்டது தொற்று நோய் என்று நாங்கள் பயப்பட தேவையில்லை. தொற்று நோய் என்பது இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது, தொற்று நோய் இஸ்லாத்திலே இல்லை. லா அதுவா ஒலா துயரத்தை ஒலா ஹாமத்தை ஒலா சஃபர பில் இஸ்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஹீஹான ஹதீஸ். லா அதுவா தொற்று நோய் இல்லை, ஒலா துயரத்தை பறவை சாஸ்திரம் என்பது கிடையாது, உலகாமத்தை ஆந்தை பக்கள் கத்துவது என்பது கிடையாது, உலா சபர சபர் மாதம் என்பதும் கிடையாது. என்றால் கருத்து என்ன? லா அதுவா தொற்று நோய் கிடையாது. ஒரு நோய் ஒருவனை பாதித்திருந்தால் அந்த நோய் அவனுக்கு பக்கத்தில் இருப்பவனுக்கு தானாக தாண்டி செல்கிறது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. ஒரு தொத்து நோய் இருக்கு, உதாரணமாக வச்சுக்குவோம், எனக்கு கண் வருத்தம், கண் வருத்தம் தொற்று நோய் என்று சொல்லுகிறாங்க என்று ஞானிகள் சொல்றாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த கண் வருத்தம் பாரதா இருந்தால் என்னை தாக்கிய கிருமி அவனையும் தாக்க வேணும், தாக்கினால் வரும், அது தொற்று நோய் அல்ல. கிருமி தாக்கியதினால் அவனுக்கு அந்த நோய் வந்ததே தவிர இவரில் இருந்து நோய் தானாக அவருக்கு கடந்தது என்பது கருத்தல்ல, அது இஸ்லாத்தில் இல்லை. ஒருவனில் இருக்கின்ற நோய் தானாக இன்னொருவனுக்கு கடந்து செல்கிறது என்பது இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் ஒரு நோய்காரனை தீண்டிய தாக்கிய ஒரு கிருமி ஆரோக்கியமான ஒருவனை தாக்கினால் அதனால் அவனுக்கு அந்த நோய் வரலாமே தவிர அவனுடைய நோய் இவனுக்கு தானாக தாண்டி வந்தது என்பது கருத்தல்ல. எனவே லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஷ்டரோகி, குஷ்டரோகியில ரெண்டு குஷ்டம் இருக்கு, வெண் குஷ்டம் கருங்குஷ்டம், ரெண்டு நோய். வெண் குஷ்டம் என்றால் உடம்பெல்லாம் வெள்ளையாகிறது, அது உமரு குஷ்டம் தான். கருங்குஷ்டம் என்றால் கருப்பாகிறது என்ற கருத்து அல்ல, உடல் அழுகி போறது, கையிலிருந்து அழுகிட்டே போகும். நீங்க நம்ம நாட்டில் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, இந்தியாவில் போய் பாருங்க, கருங்குஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்கிறது, கை விரலிருந்து அழுகி அழுகி இந்த அளவுக்கு விழும்.
மரம் இந்த அளவுக்கு விழும், இந்த அளவுக்கு விழும், கமுக்கட்டு வரைக்கும் அழுகி கை விழும். அதே மாதிரி மத்த கையும் விழும், அதே மாதிரி மத்த காலும் விழும். இது கருங்குஷ்டம். அப்படியான ஒரு கருங்குஷ்ட ரோகியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாலே பிடித்து முசாபஹா செய்தார்கள். அவரை சாப்பாட்டு மரபையிலே அழைத்து வைத்து சாப்பிட்டார்கள். ஒரே சகனிலே ரசூலுல்லாஹும் கையை வைத்து அந்த குஷ்டரோகியும் கையை வைத்து சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹுக்கு தொட்டியதா? தொட்டதில்லை. இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள், கருங்குஷ்ட ஹாஸ்பிட்டல்கள் இருக்கின்றன. எத்தனையோ டாக்டர்மார் அங்கே வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கு கஷ்டம் குஷ்டம் வருவதில்லை. எத்தனையோ சிப்பந்திகள் அங்கே வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கு வருவதில்லை. அந்த குஷ்டரோகியுடைய சிரங்கை துடைத்து மருந்து போடக்கூடியவன் இருக்கின்றான், அவனுக்கு குஷ்டம் வரவில்லை. அப்படியானால் அவர்களுக்கல்லவா தொற்ற வேண்டும்? அது தொற்றாது. அப்படி அல்ல, அந்த குஷ்டரோகியை தாக்கிய நுழம்பு அல்லது ஒரு கிருமி மற்றவனையும் தாக்கினால் தான் அவனுக்கு அந்த நோய் வரும். அது தொற்று நோய் அல்ல, கிருமி தாக்கினத்தினால் ஏற்படுகின்ற நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தால் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை தனியே மேய்த்து கொண்டிருந்தார், மற்ற ஒட்டகங்களை எல்லாம் கூட்டமாக மேய்த்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் அந்த சஹாபி இடத்திலே, இதை கூட்டமாக மேய்க்கின்றாய், அதை மட்டும் தனியே மேய்க்கின்றாயே, ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, அதற்கு நோய். இந்த ஒட்டகங்களுடன் சேர்த்து நான் மேய்த்தால் இதனுடைய நோய் அவைகளுக்கும் தாக்கிவிடும், தொட்டிவிடும் என்று சொன்னார் சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு நோய் இல்லை என்பதை காட்டுவதற்காக அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், இந்த ஒட்டகத்தை நீ எங்கே வளர்த்தாய்? நான் இங்கே தான் வளர்த்தேன். அதற்கு எப்படி தொற்றியது என்று கேட்டார்கள். ஒட்டகத்தை இங்கே தான் வளர்த்திருக்கிறாய், வேறு எங்கிலே உடவில்லை. அப்படியானால் அந்த ஒட்டகத்திற்கு இந்த நோய் எவ்வாறு தொற்றியது, எங்கிருந்து தொற்றியது என்று கேட்டார்கள். சஹாபியால் ஒன்றும் செய்ய சொல்ல முடியவில்லை. ஆகவே தொற்று நோய் என்பது கிடையாது. சைனாவில் இருக்கிற நோய் இலங்கைக்கு வந்தால் இலங்கையில் உள்ள மக்களுக்கெல்லாம் அது ஏற்பட்டுவிடும் என்பது கருத்தல்ல. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும், நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொற்று நோய் இல்லை என்ற அதே ரசூல் அதே நபி சொன்னார்கள், ஃபிர் மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத். ஃபிர் மினல் மஜ்தூம், குஷ்டரோகியை கண்டால் விரண்டோடும். ஃபிர்னா திரண்டு ஓடுறதுக்கு தான் பர்ற என்று சொல்ற, பிடிகண்டு ஓடுறது. குஷ்டரோகியை கண்டால் நீ விரண்டு ஓடும். அசடு, சிங்கத்தை கண்டால் எவ்வாறு விரண்டு ஓடுவாயோ அதே போல் ஒரு குஷ்டரோகியை கண்டால் விரண்டோடு. அவங்க தொட்டு நோய் இருக்கேங்கிறதான் விடுங்கு, அவனை கண்டால் விரண்டோடு என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். அப்படியானால் தொட்டி விடும் என்பதற்காகத்தானே அவ்வாறு சொன்னார்கள். அதே ஒரு விஷயம் இருக்கிறது என்ன என்றால், இப்போ நான் இருக்கிறேன், தொற்று நோயே கிடையாது என்று ஈமான் கொண்ட ஒரு விசுவாசி நான். இவர் இருக்கிறார், அவர் தொற்று நோய் இருக்கு என்று ஒரு நம்பின ஒரு ஆள். அவர் ஒரு நோய் உடையவருடன் சேரும் போது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி அவருக்கு நோய் வந்தாலும் அவர் என்ன சொல்லுவார், அவனுடைய சேதையின்னா எனக்கு இந்த நோய் வந்து என்று அவர் ஈமான் மாறிவிடும். நான் ஈமான் மாறாது, நான் தொற்று நோய் இல்லை என்று நம்பினவன். எவனுடன் சேர்ந்தாலும் எனக்கு வருத்தம் வந்தாலும் கூட எனக்கு கிருமி தாக்கியிருக்கி எனக்கு வருத்தம் வந்திருக்கி, அவனுடைய நோய் எனக்கு தொட்டவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன். இவர் என்ன நினைப்பார், தொற்று நோய் உண்டு என்று நம்பினால் இவர், இவர் நோய் உள்ளவனுடன் சேரும் போது தொற்றாமல் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே இவருக்கு நோய் வந்தாலும் இவர் என்ன நினைப்பார், அவனுடன் சேர்ந்த காரணத்தினாலதான் நோய் வந்தது என்று நினைப்பார். அதற்காக
இவனுடைய மனநிலையை சீர்படுத்துவதற்காக, இவனை சரி பண்ணுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹர்ரமினல் மஜ்தூம் பிராரக்க மினல் அஸத், குஷ்டரோகியை கண்டால் சிங்கத்தை கண்டு ஓடுவது போல். உதாரணமாக வச்சுக்கோமே, இப்போ நம்மட பள்ளிக்கு ஒரு ஆள் வாராரு, ஒரு குஷ்டரோகி. நாம் கிட்டாலேயும் போக மாட்டோம், ஆளை கண்டா. நான் அப்படி நடந்திருக்கேன், இங்கே இல்லை வெளிநாட்டுகளில் அப்படி நடந்திருக்கேன். கண்டு பிச்சை வைப்பான், பிச்சை கேட்டால் என்ன செய்ய, வாக்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, தூக்கி உறஞ்சி போட்டு தான் போவாங்க. இப்போ நானும் பார்த்துட்டு இவன் கையில் அதிக்கக்குள்ள அவன்கிட்ட கையில் அதிக்கிற குஷ்டன் நமக்கு வந்துடுமே என்ற பயத்தில் நானும் காசு உறஞ்சி போட்டு தான் வந்திருக்கேன். இந்த செய்தியெல்லாம் எனக்கு தெரிகிற காலத்துக்கு முதல், பிறகு எனக்கு விஷயம் முழங்கி விட்டது, தொட்டு நோய் இல்லை, எந்த குஷ்ட நோயை கட்டி பிடிச்சு கொண்டும் படுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பயந்தீங்களா? அவனுக்கு கை கொடுக்க பயந்தீங்களா? குஷ்டன் வந்து விடுவன்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறதா கொடுக்காதங்க. ஏன், அவனுடைய நோய் உங்களுக்கு திட்டாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டு எப்படி உங்களுக்கு அந்த நோய் வரும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு கை கொடுக்கையும் தான் இந்த நோய் எனக்கு வந்து நினைப்பீர்கள். அது ஈமானுக்கு பிழை. அந்த பிழையிலே உங்களை தள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நோயாளியை கண்டா, குற்ற நோயை கண்டா, இந்த கண் வருத்தம் வருது அல்லவா, கண் வருத்தம் வந்து உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு கண் வருத்தம் வந்தா மத்தாக்களுக்கும் வருது. என்னது தொற்று நோய்? அது தொற்று நோய்னு சொல்லுவான், அது தொற்று நோய் அல்ல. அந்த கண் வருத்த காரால உள்ள கிருமி இவரை தாக்கினால் இவருக்கும் வரும், அது தொற்று நோய் அல்ல. தொற்று நோய் என்பது தானாக இன்னொருவரில் கடத்தல், இன்னொருவருக்கு கடந்து செல்லுதல், அதுதான் தொற்று நோய். அது இஸ்லாத்திலே இல்லை. லா அத்வா வலா தியரத்த, பறவை சாஸ்திரமும் இஸ்லாத்திலே இல்லை. உண்மை இல்லையாங்க சொல்லுவா, பறவை சாஸ்திரத்தில் உண்மை இல்லையாங்க. பறவை சாஸ்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, என்ன தெரியாத பிள்ளைகள் இருப்பீங்க. பறவை சாஸ்திரம் என்ன என்றால், சாஸ்திரகாரன் ஒரு கூடு வச்சிருப்பான், அந்த கூட்டுக்குள்ள பறவை வச்சிருப்பான், ரெண்டு மூணு பறவையை வச்சிருப்பான், அநேகமாக பச்சைக்களியன் நாங்கள் சொல்றோமே அதைத்தான் வச்சிருப்பான். பிறகு ஏடுகளும் கொஞ்சம் வச்சிருப்பான், அடி கொண்டுக்கு மேலே உண்டு, அடிக்கு கொண்டுக்கு மேலே உண்டு, அடி ஏடுகள் மாதிரி வச்சிருப்பான். கதவை துறந்து விட்ட உடனே ஒரு கிளி உள்ளே இருந்து வந்து சுண்டால ஒரு ஏட்டை இப்படி தூக்கும், தூக்கி அறிஞ்சிடும், இன்னொன்ற தூக்கும் எறையும், பிறகு இன்னொன்ற தூக்கி அவன்கிட்ட கொடுக்கும். அப்ப அவன் அதை எடுத்து வாசிப்பான். வாசிக்கக்குள்ள இந்த போனாரே அவனுக்கிட்ட காசு கட்டி போட்டு பறவை சாஸ்திரம் பார்க்கறதுக்கு, அவருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அதில் இருக்கும், அதை அவர் நம்பி கொண்டு போவார். அவன் கிளியை பழகி வச்சிருக்கான், எடுத்த உடனே உண்டை கொடுக்குமாது, அப்படி கொடுக்கறல்ல, அது சொன்னால தூக்கம் எறையும், இன்னொன்ற தூக்கம் எறையும், ஒரு ஏழு லட்சம் தூக்கம் எறையும், அறுவண்டா அப்படியே கொடுக்கும் அவன்கிட்ட. அப்ப இவர் நினைச்சுக்குவாரு, பார்த்துங்கள அந்த கிளி எல்லாத்தையும் இறஞ்சி போட்டு தானே உண்டை கொடுத்துச்சு, அப்ப விஷயம் இருக்கலன்னு நிற்பாரு. அவன் பாய்ச்சி காட்டுவான், உங்களுக்கு பெரிய விஷயப்பத்திரிக்கும் தும்பிரிக்கன்னு என்னமோ, அவனுக்கு காசை வாங்கிட்டு ஆள் அனுப்பி விட்டுருவான். அது இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்கள் கை ரேகை பார்க்கக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லவா, மார்க்கத்தில் அது நல்லமில்லை, கை ரேகை பார்க்கக்கூடாது. ஆனால் வேறு விஷயங்கள் இருக்கு, ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடாது. மன்னத்தா காஹினன் பக்கத்து கபர், எவனாவது ஒரு சாத்திரகாரனிடத்தில் போனானாயின் அவன் காவிராகிவிட்டான் என்றார்கள் சொல்வா. சாத்திரம் கேட்கக்கூடாது, அதே போல பறவை சாஸ்திரமும் கூடாது, அதில் உண்மை இல்லை. நீ கேட்க தேவையும் இல்லை. இத்தனை பேர் இங்க போறாங்க, எங்க கல்லடிக்கு போறேன், அந்த பொம்பளையிட்ட போய் கேப்பம் பண்ணு போறேன், அவள் உள்ளதையும் சொல்லுவான் பொய்யையும் சொல்லுவான், சிலது கொஞ்சம் பட்டம் ஆயிட்டிருக்கும் அப்படியே சொல்லிட்டான் பாருங்கன்னு வந்து சொல்லுவாள், அது ஹராம், பார்க்க கூடாது. சரி, இந்த ராசி பார்க்கலே அதுல பிரச்சனை இல்லை. ஃபஅல் ஃபஅல் என்று சொல்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால குற்றம் அவ்வளவு இல்லை, அவ்வளவு இல்லை, குற்றமே இல்லை சொல்கிறார்கள். சரி, அடுத்த பதின சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா அத்வா வலா தியரத்தை வலா ஹாமத்தை, ஆந்தை கத்துவதும் இல்லை, பக்கள் கத்துவதும் இல்லை. அந்த என்ன ஆந்தை இல்லை என்ன சொல்றாங்க, ஆந்தரிக்கு பக்கள் இல்லை என்ன சொல்றாங்க, பக்கள் மிதிக்கு பக்கள் பெருசு தான் ஆந்தை, ஆந்தை என்று ஒரு சாமான் இல்லை, பக்கள் எது பெருக்குதோ அதுக்கு ஆந்தைன்னு சொல்றேன்.
அது கத்தும், ஒரு சாரியாக கத்தும். கத்தினா அந்த வீட்டில் ஆரண்டான ஒரு ஆள் மவுத்தாகுவாங்க என்ற ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கு. இப்போ அந்த கருத்து குறைவாக இருந்தாலும் நாங்கள் சின்ன பிள்ளை அடிக்கிற காலத்தில் அப்படி கத்தி சொல்லா இந்த பக்கம் கத்துது. அப்போ ஆரண்டான ஒரு போலே இந்த வீட்டில் மவுத்தாகலாம் அல்லது அந்த வீட்டில் மவுத்தாகலாம் என்று எல்லாரும் பயந்து போயிருக்க பிள்ளை என்ன செய்வாங்க என்று தெரியுமா? இரும்பு எடுத்துக்கொண்டு அடுப்பு உள்ள வைங்க வச்ச பக்கள் பறக்கம்பாங்க. உடனே இரும்பு கொண்டு போய் நெருப்புக்குள்ள வச்ச உள்ள மக்கள் பறந்து, அது நெருப்பு இரும்பை சுடும் போது பக்கள் பறப்பதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. வேற இவர் வைக்கிறதுனால அது நடக்குதுங்கிற கட்டல்ல, ஏதோ ஒரு தத்துவம் அதில் இருக்கும், அது பறந்துவிடும். நாங்கள் என்ன நினைக்கணும், பக்கள் கத்துவதனால் மௌத்து வராது அல்லது மௌத்து வரும் என்ற முடிவை நாங்கள் எடுக்கலா. அது கத்தலி கத்திட்டு போகும், அது கவனம் செய்யலாம். ஒரு அந்த சட்டத்தை கேட்க பயமா கிடக்கா, இறைஞ்சி வீரசி விடு பக்களை. அதுக்கு அவனி நினைச்சிக்காத, பக்கள் கத்துவது மௌத்தை உண்டாக்கும் என்று நினைக்காதே. ஒலா சஃபர் ஃபில் இஸ்லாம், என்ன செய்ய போனாலும் அது சபரி மாசம் இல்லவா, முடிமை பிடிச்ச மாசம், அது செய்யப்படான்னு கல்யாணம் செய்யறதுக்கு வந்து கேட்பாங்க. நாங்கள் சபரி மாதம் கல்யாணம் செஞ்சேன்னா சபரி மாசம் இல்லாமல் உதவி செய்யலாமா? ஆமாம் செய்யலாம். ரசூல் சபரி மாதம் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, அவுளியாக்கள் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, இத்தனை இமாம்கள் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல்லா அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டார்கள். அதனால நீ கல்யாணம் சபரி மாதத்தில் முடிக்கலாம் அப்படி சொன்னாலும் முடிக்காங்க இல்லை. அங்கே போய் அவர் மௌசரி அவருக்கு தெரிஞ்சது சொல்கிறாரு, ஆனால் நாம் இந்த மாதம் செய்யப்படா, அடுத்த மாதம் செய்வோம் என்று சொல்லி கொடுக்கறதுக்கு சில கிளவிகள் இருக்காளுகள். அவள்கள் தான் அந்த பிரச்சனாவை உண்டாக்குறவள்கள். ஆகையினால இதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. தெரிந்து நாங்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அழகாக பேசினார் மௌலவி அவர்கள். இந்த ஜாமியா மாணவர்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நீ உதவி செய்யணும் என்றெல்லாம் பேசுறாங்க, எனக்கும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. நான் ஜாமியா மாணவர்களில் சில ஆக்களை ஒரு 10 மணி பகல் காலையில் 10 மணி மணில் சில பிள்ளைகளை கூப்பிட்டு காலை சாப்பாடு அடிச்சிட்டியான்னு கேட்டால் இல்லையம்மா. ஏன் தான்னு கேட்டால், இல்லை கொஞ்சம் சுணங்கி சாப்பிடலாமென்று இருக்கேன் 11 மணி மணிலேன்னு சொல்லுவான். ஏன் அவன் சொல்லுவான், அண்ணண்டா இந்த பகல் சாப்பாட்டையும் காலை சாப்பாட்டையும் கவர் பண்ணுறதுக்காக, ஒரே சாப்பாடாக சாப்பிட்றதுக்காக அவன் செய்யலாம். காரணம் என்ன? வறுமை. வறுமை காலையிலையும் சாப்பிட்டு பகலைக்கும் சாப்பிடுவதற்கு அவங்களோட வீட்டில் வசதி இல்லை. அதனால ரெண்டு நேர சாப்பாட்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்றது. பின்னேரம் 4 மணி 4:30 மணிக்கு என்னோட பேசிட்டு இருப்பான், பகல் சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டால் இல்லைம்பான். ஏன் தான்னு கேட்டதுக்கு, எங்கள்கிட்ட வீட்டு ஆக்கை சுணங்குற அப்போ 6 மணி மட்டும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவான், மறைக்கான். ஏன் நான் சாப்பிட்றான் சேருவானா, இரவு சாப்பாட்டே 6 மணிக்கு சாப்பிட்றது, இரவுக்கு சாப்பாடு தேவையில்லை. அப்படியான வறுமையில் உள்ளவர்களும் கல்வியை தேடுறாங்க, இந்த பிள்ளையில ஓதுறாங்க. இந்த பெற்றோர்களுக்கு பாராட்டணும் பெற்றோர்களை. இந்த பெற்றோர்கள் ஒரு கடையில் விட்டா கூட ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தானே கொடுப்பான் அந்த பிள்ளைகளுக்கு, அதை கூட எடுக்காம அந்த வறுமைக்கு மத்தியில் ஓத விட்டுருக்காங்க பிள்ளைகள் என்றால் உண்மையிலே பாராட்ட வேண்டிய நிலைமை. பணக்காரால் என்ன செய்வார், பிள்ளைக்கு அவங்களுக்கு ஹாஜியார் என்று கேட்டால், ஓ நமக்கு 4 புள்ள மௌலவி, 2 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும், மூத்த பிள்ளை என்ன செய்கிறீங்க, மூத்த மகன் ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படிக்காரு, அந்த 2வது மகன் கனடாவில் இன்ஜினியரிங் செய்கிறாரு, மற்ற பிள்ளை வந்து அமெரிக்காவில் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கா இந்த கம்ப்யூட்டர் துறையில் இப்படி சொல்லுவார். அப்போ ஒரு பிள்ளையும் ஓத வைக்கலையா நீங்கள் கேட்டோம்னா அவருக்கு பகுத்தெல்லாம் ஓகுமாரி தான். அப்படி இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு போனார், ஒரு கோடீஸ்வரன் தான் அவர், பொத்திவில் கூட்டிகிட்டு போனார், அவர் காரில் கூட்டிகிட்டு போனார், அவர் சொந்த காரணம் தான் கடவுறக்காங்க, அதுக்கு அவண்டி என்ன கூட்டிகிட்டு போனார், ஒரு மோலித்து ஓதுறதுக்குண்டு. நான் சொன்ன, நான் பொத்திவிலுக்கு வரமாட்டேன், நீ வேணுமெண்டா என்னமோ ஓதத்தாங்க, நான் ஓதித்தாரான் அதை கொண்டு போய் கடையில் வச்சுக்கோங்க, எனக்கு வரையலான்ண்டு. ஏன் வரையலான்னு கேட்டார், அங்கே எதிர்ப்பாக்கள் நிறைய இருக்காங்க, நான் வரமாட்டேன்ட்டு. ஆறு எரிப்போம் எனக்கிட்ட எரிப்போ காட்டுற, நான் அங்கே சின்ன வயசுலேருந்து பழகினாள், அங்கே இருக்கிற எல்லா சண்டியனும் எந்த காலுக்கு கீழே வேண்டாரு, அப்படியே இருக்க உங்களோட செய்தி, அப்போ நான் மாறேன் என்று போனேன். போனாச்சு, நல்ல நெடிய கடாது, அகலம் குறைஞ்ச நீளமான கடை, பின்னுக்கு போய் இருந்த நானும் இல்லை இருந்தேன், என்னோட ஒரு 5-6 பேர் ஆக்களும் இருந்தாங்க, மோலியம்மாரும் இருந்தாங்க.
அந்த கடக்காரால் அந்த கூட்டிட்டு போனார் அந்த பணக்காரன் கோடீஸ்வரன். ஒரு மத்தியானம் சலிச்ச மாதிரி வாடுறார் என்கிட்ட வந்து, மௌலவி ஓ என்ன ஹாஜியார் இங்கே உள்ள ஒரு பெரியவர் காடு அவன் இந்த முன்னுக்கு வந்துட்டு ரோகம் போல எங்கே இது கேட்கும் இதுதான்டா உனவர்கிட்ட சொன்னேன் நாயே பல கூப்பிடாத என்ன எதிர்பான மந்திரிக்கான நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன மூணு வயசுல இருந்து பழகினவன் தான் கறிக்கான் எல்லாரையும் அந்த கவட்டுகள் என்ன சொன்னியே இப்ப நடுங்கி போய் வந்துகிட்டு என்கிட்ட அவன் மந்திரிக்கான்பான்னு சொல்றான் என்ன நான் எப்படிதான் வாறேன் அடிச்சு போட்டுருவானடா எனக்கு இதுல பண்ணி அடி எனக்கு அடிப்பான் கடையை பத்த வைப்பான் அப்ப எங்களை பத்த வச்சா பரவாயில்லையாக்கா என்று கேட்டு நான் ஒழுங்கிட்டு போனேன். ஒழுங்கிட்டு போனன் ஒரு பங்கொண்டுல ஒட்ட காலை உசத்தி வச்சுக்கிட்டு ஒரு காலை பூமியில வச்சு நிக்கான் ஒரு நெடியவன் என்ன கண்ட ஒண்ணு இந்த பங்குல இந்த காலக்குள்ள வச்சான். அப்ப இந்த மனம் சொல்லிச்சு இவன் கொஞ்சம் மடங்குவான் போல இந்த மாதிரி சொல்லிச்சு கீழே வச்சாரே கிட்ட போய் என்ன ஹபீப் என்ன செய்த நீங்க யான் ரோகம் போது என்ன ஓம் நான் தான் ரோகம் போது அதுவாவுக்கு உருவமிருக்கேன்னு சொன்னியா உனக்கு கேட்டான். நீங்க உங்களுக்கு நான் இதுக்கு பதில் சொல்றேன்டா நீங்க ஆரியமான்னு கேட்டேன் இல்ல ஆரியம் இல்லைன்றாரு. அப்படி ஏண்டா இந்த ஊர்ல இருக்கிற ஆலயங்கள்ல திறமையான ஆலயங்கள்ல ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு வாங்க அவங்களை வச்சு நான் சொல்றேன் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையான்றது சொல்றேன். உங்கள்ட்ட சொன்ன உங்களுக்கு என்ன விளங்கும் நீங்க ஓதலையங்கிறீங்களே அவங்க ஓய் நாக்கள் தானே அவங்கள வச்சு நான் சொல்லுவேன் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சரியா பிள்ளையாண்டு நீங்க சொல்றேன் சரிதான் நான் கூட்டிட்டு வாரணும்னு போனான். சைக்கிள்ல புஷ் சைக்கிள்லாம் வந்துருந்தான் புஷ் சைக்கிள்லாம் போனான் போய் அரை மணி தியாகத்துக்கு பிறகு வந்தான். என்ன உத்தரையும் காணும் இல்லையா இவனுகள் வரமாட்டான் மௌலவி உத்தனை வரமாட்டான் உத்தனிட்ட போய் கேட்டதுக்கு பொஞ்சாதிக்கு புள்ள போடுற வருது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகப்படுறேங்க மற்றவர்கிட்ட போனதுக்கு வயலுக்கு போகணுமாங்க இவனெல்லாம் சரி வராது இதுக்குத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அதனால எப்போ சரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா உரமாக்களை கூட்டிகிட்டு வாங்க நான் உலகன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். அதையினால நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் எல்முக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓதர பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அவர்களை கவரிக்கணும் அப்போது தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அல்லாஹு